ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹோம்மேடு ரைஸ் க்ரீம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பவுலில் ஹாஃப் டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சு அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட்டை எடுத்துருங்க, வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை டபுள் பாயிலிங் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நீங்கள் அதை வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிவிட்டு அதில் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைன்றதுனால நான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டமின் இ டேப்லெட் கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ரைஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ஷைனாகவும் உங்களுக்கு இருக்குது. 7 days இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் விடாமல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நான் தயார் பண்ணன்றதுனால சொல்லலை, நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 week நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் யூஸ் வச்சு கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இது வந்து கிடைக்கும். கொரியன் கிளாசி ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரைஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து தயார் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீட்லேயே போடலாம். வேறு நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஹோம்மேடுன்றதுனால உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். நிறையா உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த க்ரீம் எடுத்து நான் கையில் தடவி காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது தெரியுமா? அது இல்லாமல் ஒரு நல்ல குட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.